அனைவருக்கும் எளிய காலை வணக்கம். டான் தமிழுடையின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கைகளுக்காக இணைத்திருக்கும் டான் கிருசாயிடி ஒரு திரு ராசர். முதலில் உள்நாட்டு செய்திகள். இரண்டாயிரத்தி 2023 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் 3 வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு இன்று மாலை நடைபெறவுள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கத்தின் 2023 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் 3 வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு இன்று மாலை 5 மணிக்கு நடைபெறவுள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நிதியமைச்சர் ரீதியில் 2023 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை கடந்த நவம்பர் 14 பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்தார். இந்த வரவு செலவு திட்டத்தின் 2 மதிப்பீடு மீதான விவாதம் கடந்த நவம்பர் 15 முதல் 22 வரை நடைபெற்றது. 22 மாலை நடாத்தப்பட்ட வாக்கெடுப்பில் வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவாக 121 பேரும் எதிராக 84 பேரும் வாக்களித்தனர். இதன்போது பொதுஜன பெரமுன தலைமையிலான அரசு ஆதரவு கட்சிகள் ஆதரவாகவும் ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி பெரமுன அரசிலிருந்து விலக்கி தனித்து இயங்கும் அணிகள் என்பவை எதிராக வாக்களித்தன. தமிழ் தேசிய கூட்டமைப்பு, தமிழ் மக்கள் தேசிய கூட்டணி ஆகியவை வாக்களிப்பில் பங்கேற்கவில்லை. இந்த நிலையில் 3 வாசிப்பு மீதான விவாதங்கள் கடந்த 23 ஆரம்பமானது. இன்றுடன் இந்த விவாதங்கள் நிறைவுறுகின்றன. இதனையடுத்து மாலை 5 மணிக்கு 3 வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு நடைபெறவுள்ளது. தமிழர்களின் பிரச்சினைக்கு உள்நாட்டில் பகிரங்கமாக பேசித்தான் தீர்வை காண முடியும் என பிரதமர் தெரிவித்துள்ளார். இலங்கை ஓர் இறைமையுள்ள ஜனநாயக நாடு. தமிழர்களின் பிரச்சினைக்கு உள்நாட்டில் பகிரங்கமாக பேசித்தான் தீர்வை காண முடியும். சர்வதேசம் மூலம் தீர்வை பெறலாமற்ற மனநிலையிலிருந்து தமிழ் கட்சிகள் மாற வேண்டும் என பிரதமர் தினேஷ் குணவர்தன தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர், வடக்கு கிழக்கு உட்பட தேசிய ரீதியில் நிலவும் அனைத்து பிரச்சினைகளும் பேச்சு மூலம் விரைந்து தீர்வு காண வேண்டும் என்று ஜனாதிபதி அறிவித்துள்ளார். எனவே இதை கவனத்தில் கொண்டு அனைத்து தமிழ் கட்சிகளும் செயற்பட வேண்டும். சந்தர்ப்பங்களை சரியாக பயன்படுத்திக் கொள்ளும் என்று தமிழ் கட்சிகளிடம் மீளவும் கேட்டுக் கொள்கின்றேன் என பிரதமர் தினேஷ் குணவர்தன தெரிவித்துள்ளார். கடன் மறுசீரமைப்புக்கான உறுதிமொழியை சீனாவிடமிருந்து பெறுவதற்கு முயற்சி எடுப்பதாக இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் தெரிவித்துள்ளார். இந்த மாதத்திற்குள் கடன் மறுசீரமைப்புக்கான உறுதிமொழியை சீனா வழங்கினால் ஜனவரிக்குள் சர்வதேச நாணய நிதியத்தின் நிதியுதவிக்கான அனுமதியை பெற முடியும் என எதிர்பார்ப்பதாக இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார். பொருளாதார உச்சி மாநாட்டில் உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். சீனாவின் உறுதிமொழியை பெறுவதற்கு இலங்கை தற்போது செயல்பட்டு வருவதாக தெரிவித்த அவர், கடன் மறுசீரமைப்புக்கான ஆதரவில் இலங்கையின் கடன் வழங்குநர்களுடன் பொதுவான ஒருமித்த கருத்தை பெறுவதே முன்னுரிமை என குறிப்பிட்டார். நவம்பர் மாதத்திற்குள் சீனாவின் உறுதிமொழியை பெறுவதற்கு முதலில் திட்டமிட்டிருந்த போதிலும் தர்மத்தின் பின்னர் தாமதம் காரணமாக சீனாவுடனான கலந்துரையாடல் ஆரம்பிக்கப்பட்டது. சீனாவின் உறுதிமொழிகளை பெறுவதில் தாம் ஈடுபட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டு முன்னேற்றம் கண்டுள்ளதாகவும் குறிப்பிட்ட அவர், இலங்கைக்கு ஆதரவாக ஃபாரஸ் கிளப் மற்றும் இந்தியா ஏற்கனவே உறுதியளித்துள்ளன என சுட்டிக்காட்டினார். திட்டமிட்டபடி நவம்பரில் சீனாவின் உத்தரவாதம் கிடைத்திருந்தால் நிதியுதவிக்கான IMF பணிப்பாளர் சபையில் அனுமதி டிசம்பரில் கிடைத்திருக்கும். எவ்வாறாயினும் சீனாவின் பேச்சில் ஏற்பட்ட தாமதம் இதனை தடுத்துள்ளது. டிசம்பர் மாதத்திற்குள் சீனாவின் உறுதிமொழியை பெறுவதே தமது நோக்கமாகும். அத்தகைய உடன்பாடு எட்டப்பட்டால் ஜனவரி மாதம் நிதியுதவிக்கான சர்வதேச நாணய நிதியத்தின் அனுமதியை பெற்றுக் கொள்ள முடியும் என கலாநிதி நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார். திருகோணமலைக்கு கிழக்கே சுமார் 370 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலை புயலாக மாறியுள்ளது.
தென்கிழக்கு வங்காள விரிகுடா கடற்பரப்பில் திருகோணமலைக்கு கிழக்கே சுமார் 370 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலை நேற்றிரவு புயலாக உருவாகியுள்ளது. December 9 இரவு மேற்கு மற்றும் வடமேற்கு திசையில் நகர்ந்து தென்மேற்கு வங்காள விரிகுடாவை கடலை கடந்து வட தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் தெற்கு ஆந்திர பிரதேசத்தின் கடற்கரையை கடந்து செல்லும். இதன் காரணமாக இன்று நாட்டின் பல பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். வடக்கு, வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் அவ்வப்போதும் மழை பெய்யக்கூடும். வடமாகாணம் மற்றும் திருகோணமலை மாவட்டத்தின் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி பரவலாக எதிர்பார்க்கப்படுகின்றது. வடக்கு, வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் அவ்வப்போதும் மழை காலத்திற்கு 50-60 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். மேல் மாகாணம் மற்றும் காலி மற்றும் மாத்தனை மாவட்டங்களில் ஓரளவு மழை பெய்யக்கூடும். முல்லைத்தீவு கடல் கொந்தளிப்பாக காணப்படுகின்றது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் அதிகாலை முதல் பனிமூட்டம் அதிகளவு காணப்படுவதோடு குளிர்காற்றும் வீசி வரும் நிலைகள் வளமைக்கு மாறாக கடலும் அதிக கொந்தளிப்பாக காணப்படுகின்றது. மீன்பிடி நடவடிக்கைகள் முற்றுமுழுதாகவே பாதிக்கப்பட்டுள்ளது. மீனவர்கள் தங்கள் படகுகளை பாதுகாப்பான இடங்களில் நிறுத்தி வைத்துள்ளனர். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் தீர்மானத்தினால் நாட்டிற்கு 5,978 பில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் தீர்மானத்தினால் நாட்டிற்கு பெரும் நட்டம் ஏற்பட்டுள்ளது. இலங்கை கணக்காய்வாளர் நாயகத்தின் விசேட கணக்காய்வு அறிக்கையின் மூலம் இந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. கோட்டாபய ஆட்சிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டதும் ஜப்பானின் நிதியுதவியுடன் கூடிய இலக்கு தொடர்ந்தும் போக்குவரத்து திட்டத்தை நிறுத்தியுள்ளது. இதனால் நாட்டுக்கு 5,978 பில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜப்பானின் இந்த திட்டம் பொருத்தமான செலவு குறைந்த போக்குவரத்து தீர்வாக இல்லை என குறிப்பிட்டு 2020 September 21 இடைநிறுத்தப்பட்டுள்ளது. கோட்டாபயவின் அப்போதைய ஜனாதிபதி செயலாளரால் வழங்கப்பட்ட கடிதத்தை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஜப்பான் சர்வதேச ஒத்துழைப்பு நிறுவனம் 12 சலுகை காலம் உட்பட 40 காலப்பகுதியில் இந்த திட்டத்திற்கான கடனை செலுத்தும் வசதியை வழங்கியிருந்தது. இதற்கான வருடாந்த வட்டி வீதம் 0.1% இருந்தது. இதேவேளை 2021 December 31 இந்த திட்டம் தொடர்பில் 604 மில்லியன் ரூபாய் நிலுவையை செலுத்த வேண்டியிருந்தது. எனினும் இன்னும் அந்த நிலுவை செலுத்தப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகின் செல்வாக்கு மிக்க மற்றும் ஊக்கமளிக்கும் 100 பெண்களின் பட்டியலில் சந்தியா எக்னெலிகோடுவிற்கு இடம் வழங்கப்பட்டுள்ளது. 2022 உலகின் 100 பெண்களின் பட்டியலில் இலங்கையின் மனித உரிமைகள் செயற்பாட்டாளராக சந்தியா எக்னெலிகோடு இடம்பெற்றுள்ளார். பிரிட்டனை தளமாக கொண்டு இயங்கும் உலக புகழ்பெற்ற ஊடக நிறுவனமான BBC 2022 உலகின் செல்வாக்கு மிக்க மற்றும் ஊக்கமளிக்கும் 100 பெண்களின் பட்டியலை 10வது வெளியிட்டுள்ளது. உலக புகழ்பெற்ற 100 பெண்களின் இந்த பட்டியலில் ஒரே ஒரு இலங்கையராக சந்தியா எக்னெலிகோடு இடம்பெற்றுள்ளார். பிரபல மனித உரிமைகள் செயற்பாட்டாளரும் காணாமலாக்கப்பட்ட ஊடகவியலாளர் பிரகித் எக்னெலிகோடுவின் மனைவியுமான சந்தியா குறித்து BBC இவ்வாறு அறிமுகம் செய்துள்ளது. மனித உரிமைகள் செயற்பாட்டாளர் மற்றும் பிரசாகர் சந்தியா எக்னெலிகோடு இலங்கை உள்நாட்டு போரின் போது அன்புக்குரிய உறவுகளை இழந்த ஆயிரக்கணக்கான தாய்மார்கள் மற்றும் மனைவிகளுக்கு உதவுபவர். இவரின் கணவர் பிரபல புலனாய்வு ஊடகவியலாளர் மற்றும் கார்ட்டூனிஸ்ட் பிரஹித் எக்னெலிகோடு 2010 ஜனவரியில் காணாமலாக்கப்பட்டார். அரசாங்கத்தின் கடுமையான விமர்சகராகவும் தமிழ் புலிகள் பிரிவினைவாதிகளுக்கு எதிரானதாக கூறப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து புலனாய்வு செய்தி சேகரித்தவர் பிரஹித் காணாமல் ஆக்கப்பட்டதிலிருந்து 2 பிள்ளைகளுக்கு தாயாரான சந்தியா நீதி கேட்டு வருகின்றார். தனது கணவர் கடத்தப்பட்டதற்கு இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் ஆதரவாளர்களே காரணம் என அவர் சந்தேக நபர் அடையாளம் காணப்பட்ட போது அவர்கள் அனைவரும் விடுவிக்கப்பட்டுள்ளனர் என BBC-யின் சந்தியா குறித்த அறிமுகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
கொழும்பில் 14 வயது சிறுமியை துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கொழும்பின் முன்னணி பாடசாலையொன்றில் கல்வி கற்கும் 14 வயது சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர் 50 வயதுடைய தனியார் வங்கி உரிமையாளர் என பம்பளப்பட்டிக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதன்போது குறித்த நபரிடமிருந்து மீட்கப்பட்ட சிறுமி மருத்துவ பரிசோதனை மற்றும் மேலதிக சிகிச்சைக்காக கழுகுபோ உள்ள போதனா மருத்துவமனைகள் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டுள்ள வங்கி முகாமையாளர் மனைவியை இழந்தவர் எனவும் அவருக்கு 13 மற்றும் 17 வயதுடைய 2 பெண் பிள்ளைகள் இருப்பதாகவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சிறுமி கொழும்பை அண்மித்த பிரதேசத்தில் வசிப்பவர் எனவும் அவரது வீட்டு தொலைபேசிக்கு சில மாதங்களுக்கு முன்வந்த தவறிய அழைப்பு மூலம் சந்தேக நபரான வங்கி முகாமையாளருடன் தொடர்பு ஏற்பட்டுள்ளதாகவும் போலீசாரின் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. பம்பளப்பட்டி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். சுகயினம் காரணமாக கல்வவ் ஸ்ரீதம்ப தேரர் தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அனைத்து பல்கலைக்கழக பிக்கு மாணவர் ஒன்றிய ஏற்பாட்டாளர் கல்வவ் ஸ்ரீதம்ப தேரர் சுகயினம் காரணமாக நேற்று கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்த ஸ்ரீதம்ப தேரர் நேற்று முன்தினம் பிணையில் விடுவிக்கப்பட்டார். இந்த நிலையில் சுகயினம் காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் ஜனவரி மாதம் வெளியிடப்படவுள்ளது. உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தல் தொடர்பான வர்த்தமானி அறிவித்தலை எதிர்வரும் ஜனவரி மாதம் 5ஆம் தேதிக்கு முன்னர் வெளியிடுவதற்கு திட்டமிட்டுள்ளதாக தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் நிமல் புஞ்சிகேவா தெரிவித்துள்ளார். அதன் அடிப்படையில் எதிர்வரும் மார்ச் 20ஆம் தேதிக்கு முன்னர் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தலை நடத்த முடியும். இதனிடையே உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான ஆரம்பகட்ட நடவடிக்கைகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் இதனை குறிப்பிட்டார். யாழ்ப்பாணம் பண்ணாகம் பகுதி பாடசாலை ஒன்றில் கல்வி கற்கும் மாணவனை தேசிய பட்ட போட்டியில் பங்கேற்க விடாமல் பாடசாலை சமூகம் தடுத்துள்ள விடயம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. யாழ்ப்பாணம் வலிகாமம் கல்வி வலயத்திற்குட்பட்ட பண்ணாகம் பகுதியில் பாடசாலை ஒன்றில் கல்வி கற்கும் மாணவனை தேசிய வட்ட போட்டியில் பங்கேற்க விடாமல் அதிபர் ஆசிரியர்கள் தடுத்துள்ள விடயம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. பண்ணாகம் மேகண்டான் மகா வித்தியாலயத்தில் கல்வி கற்கும் மாணவர்களில் நாடகம் ஒன்று கோட்டம் வளையம் மாவட்டம் மாகாண மட்டங்களில் வெற்றி பெற்று தேசிய வட்ட போட்டிக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளது. அந்த வகையில் எதிர்வரும் 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கொழும்பில் போட்டி நடைபெறவுள்ளது. போட்டியில் பங்கு பெற்றும் மாணவர்களில் சிலர் அண்மையில் வெளியாகிய சாதாரணதர பரீட்சையில் சித்தியடைந்திருந்தனர். அவர்களில் சிலர் பாடத்தெரிவின் அடிப்படையில் குறித்த பாடசாலையில் இல்லாத பாடங்களை கற்பதற்கு விரும்பியதால் வேறு பாடசாலைகளில் அனுமதி பெற்றிருக்கின்றனர் என தெரிய வருகின்றது. இதேபோன்றே மேற்படி மாணவனும் ஊடகவியலால் பாடத்தை கற்பதற்கு விருப்பம் தெரிவித்திருந்தார். அந்த பாடத்திற்கு பாடசாலையில் ஆசிரியர் என்பதால் வேறு பாடசாலைக்கு அனுமதி பெறுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருந்தார். குறைந்த மாணவனும் தேசிய மட்டத்திற்கு செல்லும் நாடக குழுவில் இடம்பெற்றிருந்ததால் கடந்த வியாழக்கிழமை பாடசாலையில் இடம்பெற்ற ஒத்திகை பார்க்கும் நிகழ்வுக்கு சென்றிருந்தார். இதன்போது மாணவனை அழைத்த அதிபர் வீடு பாடசாலைக்கு செல்லவிருக்கும் மாணவன் என்பதால் நாடகத்தில் பங்கு பெற்ற முடியாது என கூறி அவரது விடுகை பத்திரத்தை அவரிடம் கொடுத்து அனுப்பியுள்ளார். வீட்டிற்கு சென்ற மாணவன் விடயத்தை பெற்றோருக்கு தெரிவித்ததை அடுத்து பாடசாலைக்கு சென்ற தாயார் தமது கோரிக்கையின்றி தனியே மகனிடம் விடுகை பத்திரத்தை கொடுத்தமை தொடர்பாக தமது ஆட்சேபனையை வெளியிட்டார். அத்துடன் நாடகத்தில் தமது மகன் இடம்பெறாமை தொடர்பிலும் கவலையை வெளியிட்டிருந்தார். இதன்போது கொழும்புக்கு மாணவர்களை அழைத்து செல்வதற்கு நிதியில்லை எனவும் தாம் போட்டிக்கு செல்லவில்லை எனவும் அதிபர் தமக்கு தெரிவித்தார் என தாயார் குறிப்பிட்டார். எனினும் பின்னர் நாடக ஒத்திகைக்காக மாணவர்களுக்கு அறிவிக்கும் வாட்ஸ்அப் குழு கலைக்கப்பட்டு குறித்த மாணவன் இணைக்கப்படாமல் புதிய குழு உருவாக்கப்பட்டு நாடக ஆற்றுகைக்கான ஒத்திகை இடம்பெற்றுள்ளது. இதனை அறிந்த தாம் அதிபரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டபோது அதிபர் என்ற வகையில் தமக்கு முடிவெடுக்கும் அதிகாரம் உண்டு என கூறிவிட்டு அழைப்பை துண்டித்தார் என தாயார் கவலை வெளியிட்டார்.
மாணவருக்கு இழைக்கப்பட்ட அநீதி தொடர்பாக வலிகாமம் வலயக் கல்வி அலுவலகம் வடக்கு மாகாண கல்வித் திணைக்களம் ஆகியவற்றில் பெற்றோர் நேற்று முறைப்பாடு செய்தனர். இதன்போது மாகாண கல்வித் திணைக்களத்தின் அறிவுறுத்தலுக்கமைய வலிகாமம் கல்வி வலய பிரதி கல்வி பணிப்பாளர் விசாரணை நடத்துவதற்காக நேற்று பெற்றோர்கள் பாடசாலைக்கு சென்ற போது ஏற்கனவே தயார்படுத்தப்பட்ட இரு பெற்றோர்களும் ஆசிரியர்கள் சிலரும் குறித்த மாணவனுக்கு எதிரான கருத்துக்களை கடுமையாக முன்வைத்தனர். அங்கிருந்த பெற்றோர்கள் குறித்த மாணவன் போட்டியில் கலந்து கொள்வதற்காக இருந்தால் தமது பிள்ளைகளை பங்கு பெற்ற அனுமதிக்க மாட்டோம் என கூறியிருக்கின்றனர். குறித்த மாணவன் ஒழுக்கமற்றவர் எனவும் அவரை இனி பாடசாலை நிகழ்வுகளில் பங்கு பெற்ற அனுமதிக்க தாம் விரும்பவில்லை எனவும் ஆசிரியர்கள் கூட்டாக தெரிவித்தனர் என தாயார் சுட்டிக்காட்டினார். மாணவனுக்கு குரல் வளம் சரியாக இல்லை என அங்கிருந்த இசைத்துறை பாட ஆசிரியர் ஆலோசகர் தெரிவித்தார் என கூறிய தாயார் நாடகம் மாகாண மட்டம் வரை சென்று வெற்றி பெறுவதற்கு சரியாக இருந்த குரல் வளம் இப்போது எப்படி திடீரென இல்லாமல் போகும் என கவலையுடன் கேள்வி எழுப்பினார். தேர்வை வழங்குவதற்காக பாடசாலைக்கு சென்ற கல்வி வலய உயர் அதிகாரி மாணவனின் தாயாரை வெளியே அனுப்பிவிட்டு அறையை பூட்டி குறித்த மாணவனை சுய விருப்பில் நாடகத்திலிருந்து விலகுவதாக கடிதம் எழுதிவிட்டு ஒப்பமிட்டு வழங்குமாறு கூறியிருந்தார் எனவும் தாயார் தெரிவித்தார். இவ்வாறு முறையற்ற விதத்தில் நடந்து கொண்டால் வலிகாமம் வலயக்கல்வி எப்படி உயரும் எனவும் தாயார் கேள்வி எழுப்பினார். இது தொடர்பாக குறித்த பாடசாலையின் அதிபரை தொடர்பு கொண்ட வேளை அதிபர் முன்னுக்கு பின் முரணான கருத்துக்களை கூறிவிட்டு அழைப்பை துண்டித்தார். இது தொடர்பில் தகவல் பெறுவதற்கு வலிகாமம் வலயக்கல்வி பணிப்பாளரை தொடர்பு கொண்ட வேளை குறித்த மாணவன் தேசிய மட்ட போட்டியில் கலந்து கொள்ள முடியும் என்பதனை உறுதிப்படுத்தினார். மாணவர்களை வழிபடுத்தி வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்ல வேண்டிய கல்வி சமூகமே மாணவர்களின் திறமைகளை குழி தோண்டி புதைப்பது என்பது மிகுந்த மனவேதனையையும் பாடசாலை சமூகம் மீதான அவள் நம்பிக்கையையும் ஏற்படுத்துவதாக பெற்றோர்கள் குறிப்பிட்டுள்ளனர். தொடர்வென உலகச் செய்திகள். அமெரிக்கா மிகப்பெரிய அணு ஆயுத கிடங்கை வைத்திருப்பதாக சீனா தெரிவித்துள்ளது. உலகின் மிகப்பெரிய அணு ஆயுத கிடங்கை அமெரிக்கா வைத்திருப்பதாக சீனா குற்றம் சுமத்தியுள்ளது. அமெரிக்காவின் ராணுவ தலைமையகமான பென்டகன் அண்மையில் வெளியிட்ட அறிக்கையின் அடிப்படையில் சீனாவிடம் எதிர்வரும் 2035 1500 அணு ஆயுதங்கள் இருக்கும் என தெரிவித்தது. இந்த அறிக்கைக்கு சீனாவின் பாதுகாப்பு அமைச்சகம் மறுப்பு தெரிவித்ததுடன் ஆபத்தான முறையில் அபத்தமான முறையிலும் சீனாவின் அணுசக்திகளின் நவீனமயமாக்கல் தொடர்பில் ஊகிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளது. அத்துடன் அமெரிக்கா தனது சொந்த அணுசக்தி கொள்கை தொடர்பில் சிந்திக்க வேண்டும் எனவும் பிரித்தானியா மற்றும் ஆஸ்திரேலியாவுடன் இணைந்து அமெரிக்கா அணுசக்தி உற்பத்தியை நடத்தி வருவதாகவும் சீனா குற்றம் சுமத்தியுள்ளது. ரஷ்ய ஏவுகணைகளில் பெரும்பாலானவை சுட்டு வீழ்த்தப்பட்டதாக உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்சி தெரிவித்துள்ளார். ரஷ்யா தாக்குதலுக்கு பயன்படுத்திய 70 ஏவுகணைகளில் பெரும்பாலானவை சுட்டு வீழ்த்தப்பட்டதாக உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்சி தெரிவித்துள்ளார். ரஷ்யாவின் ஏவுகணை தாக்குதலில் 4 பேர் உயிரிழந்ததுடன் மின் விநியோகம் தடைப்பட்டிருப்பதால் பல இடங்களில் அவசர கால மின்தடை தொடர்கின்றது. உறைபனி நிலவும் பல பகுதிகளில் மின்தடையால் மீண்டும் இருளில் மூழ்கியுள்ளது. குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை தேவைகள் துண்டிக்கப்பட்டு மக்கள் அவதிக்குள்ளாகி இருக்கின்றனர். ரஷ்யா பொதுமக்களை இலக்காக கொண்டு தாக்குதல் நடத்தி வருவதால் இது போர்க்குற்றமாகும். இதனால் உக்ரைனில் ஸ்திரத்தன்மை மீட்டெடுக்க அனைத்து நடவடிக்கைகளையும் முன்னெடுப்போம் என உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்சி குறிப்பிட்டார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.